இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா. கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ. ஸோ ஆரம்பத்திலேருந்து, அதாவது கலக்கல் சினிமா ஆரம்பத்திலேருந்து சிறிய படங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட் தான் இப்போ இங்கே நடக்க போகுது. ஸோ இப்போ என் கூட இயக்குனர் கண்ணன் அவர்கள் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அதில் சொன்னீங்களே, கலக்கல் சினிமா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சின்ன தயாரிப்பாளர்கள். இப்போ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணணும், அதை என்ன ஆர்வம் சார். இட்ஸ் அவர் ப்ளஸர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போது இந்த கேள்வி கேட்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. தயாரிப்பாளர் சங்க தலைவர் நடிகர் விஷால் அவர்கள் அதில் இருந்தார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சின்ன பட தயாரிப்பாளர்கள், சின்ன பட தயாரிப்பாளருடைய இயக்குநர்கள், அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வந்து நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நண்பர் விஷாலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவர் ரொம்ப நல்லா பழகியிருக்கிறேன், ரொம்ப ஹானஸ்டானவர். அவர் தலைவராக வரும்பொழுதே நினச்சேன் இந்த கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெருசாக நல்லது பண்ணுவார்னு சொல்லி. ஏன்னா நான் அவனியவன் படத்தில் அவர் கூட நான் பாலா கூட கூட்டாட்டிருந்தால அவர் பண்ணனால எனக்கு எனக்கு தெரியும். இப்போ கரிச்சான் குறிப்பு படத்தை எடுத்து முடிச்சிருக்கிற சென்சார் ஆகிடுச்சு, ரிலீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கியூபு செலவில் 20 லட்சம் ரூபா போட்டு வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 100 தேட்டர்களுக்கு. ஸோ நான் அந்த நல்ல செய்தி மூலமாக நான் 10 லட்சம் ரூபா எனக்கு மிச்சமாச்சு. 10 லட்சம் மிச்சமாச்சா அது கையில் இல்லை, நான் அது கடனுக்கு தான் வாங்கணும், வட்டிக்கு தான் வாங்கணும். ஸோ அதுலேருந்து நான் வந்து என்னை சேவ் பண்ணிக்கிற விஷால், நல்ல விஷாலுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இது மாதிரி எல்லா தயாரிப்பாளருமே சொல்கிறாங்க, உண்மையிலே சின்ன தயாரிப்பாளர்களை விஷால் வந்து வாழ வச்சுட்டா தான் என்ன. இல்லைனா நானும் வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு தான் இருந்தேன், படம் ரிலீஸ் என்ன பண்ண போகிறது, அதுலேயும் அதுக்கே 20 லட்சம் கட்டணும், கியூபுக்கு 20 லட்சம் கட்டணும், அப்புறம் ப்ரொமோஷன் இருக்குது, தேட்டர்கள் இருக்குது, எல்லாமே இருக்கேன்னு நினச்சிதேன். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் 10 லட்சம் ரூபா எனக்கு இல்லை, அது வந்து அதனால் அது எனக்கு உண்மையில் பெரிய அது பெரிய அதுவே பெரிய லாபமாக நான் நினைக்கிறேன். சின்னப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அதில் அவர் பேசும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட ரெண்டு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொன்னார். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அந்தது இது வரைக்கும் யாரெல்லாமே பண்ணல, யாரெல்லாமே ஒரு பார்ஷியாலிட்டி இருந்துச்சு நிர்வாகத்தில், நல்லதும் பண்ணாங்க இதுவும் பண்ணாங்க. பெரிய படங்கள் வரப்போ அப்படியே ஒரு ஸ்வீப்பாக எல்லா படங்களையும் தேட்டர்ஸ் எடுத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு யாருக்குமே வாழவில்லை. தீபாவளின்னா எல்லா தயாரிப்பாளரும் தீபாவளி வேணும், எல்லா சின்ன பட தயாரிப்பாளரும் தீபாவளி கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும், ஜனவரி படிந்து கொண்டாடணும், ஏப்ரல் படிந்து கொண்டாடணும். ஆனால் முன்னாடி அப்படி இல்லை, எல்லா ஸ்க்ரீன்ஸும் எல்லாமே அவங்க எடுத்து பண்ணதுனால பெரிய படங்களுக்கு நல்ல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும், மல்டிப்ளெக்ஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் எங்கேயாவது 1-2 தான் கிடைக்கும். ஸோ நல்ல கண்டென்ட்டும் அடிபட்டுச்சு. இப்போ அப்படி நடக்காது. ஏன்னா அது நேற்று ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா இப்போ எடுக்கிற முடிவுனால நடிகர்களுடைய பெரிய நடிகர்களுக்கு கோபத்து கூட நான் ஆளாவேன், எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, சின்ன தயாரிப்பாளர் தான் முக்கியம்னு சொன்னார். உண்மையிலே அவர் ஒரு வார்த்தையும் எங்கள் எல்லாருக்கும் அப்படியே அவருக்கு நெகிழ்ச்சி ஆகி போச்சு. எனக்கெல்லாம் உண்மையிலே அப்படியே விஷால போய் கண்டுபிடிச்சு கிஸ் பண்ண அனுபவம் ஆகிப்போச்சு. ஏன்னா இப்படி தான் ஒரு தேவதூதன் வந்து வருவான்னு நினச்சிக்கிட்டு வேணும்னு நினச்சிருந்தோம் தமிழ் சங்கத்துக்கு. நிஜமாகவே தேவதூதனாக தான் எனக்கு தெரிஞ்சார். நேற்று எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் தான். அவர் விஷால பேச 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 இங்கே இருக்க ஒரு 400 பேர் அதுக்கு கேதரிங் ஆனோம், எல்லாருமே ஒரே கைத்தட்டல் தான், ரொம்ப தன்னடக்கத்தோடையும் அதை அது ப்ரெசன்டேஷனே ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு. அது அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு தான் காரணம், நீங்களாம் பின்னாடி இருந்தீங்க நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு சேம் சம பங்கு ஆர்கே செல்வமணி சார் இருக்க இயக்குனர் இருக்கிறாரு, அவருடைய பெப்சி அமைப்பு வந்து இதை கட்டி காத்துச்சு. இல்லைனா எங்கே உடையும்னா பெப்சி ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த சங்கம் பிசுபிசுத்து இருக்கும், இந்த போராட்டம் நின்றுருக்காது, நீடிச்சிருக்காது. அதுக்கு செல்வமணியும் விஷாலும் கை கோர்த்தாங்க. ஏன்னா இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று நல்ல ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க, அந்த ரெண்டு இளைஞர்களாக இருந்ததுனால அவங்களால இது எல்லாம் செய்ய முடியும். அடுத்தவர்கள் பண்ண ஒரு 10 வருஷத்துக்கு சினிமா தமிழ் சினிமாவுக்கு எந்த பிரச்சனையும் யாராலையுமே வர முடியாத அளவுக்கு ஒரு நல்ல முடிவு எனக்கு எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாளைக்கு மேலே நடந்த இந்த சினிமா ஸ்டேக் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டிருக்குன்னு சொல்லலாம். June 1 ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சினிமா தமிழ் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு விஷால் சொல்லியிருந்தார். கண்ணன் சாரை பற்றி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம், சார் விஷாலை பற்றி இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்னால மட்டும் இல்லை, ஏன்னா அவன் இவன் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் கண்ணன் சார், பாலா சார் கூட அசோசியேட், அதனால் இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த இன்டர்வியூல சாருடைய தயாரிப்புல இயக்கத்துல வெளிவர இருக்கும் கரிச்சாங்குருவி படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி சாருடைய சினிமா பயணங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் ஃபர்ஸ்ட் கேள்வி, எங்க இருந்து சென்னைக்கு வந்தீங்க முதல்ல? மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன். ஏன் ஏன் கை கொடுக்க? என்னோட சொந்த ஒரு மதுரை. ஓகே ஓகே. சோ தி லெஜெண்டரி பிரதர் அன்னக்கி செல்வராஜ் சாருடைய தம்பி நீங்க. ஆமா. சோ அதை பத்தி பேசலாம். அங்கிருந்து நான் எனக்கு வந்து இந்த சினிமான்றது அண்ணன் மூலமாக தான் நான் வந்தேன். அவருக்கு தம்பியாக இருந்ததை விட அவருடைய உதவியாளர் தான் பல படங்கள் நான் ஒர்க் பண்ணேன். அண்ணனுக்கு என்னென்னா அண்ணன் கூட இருக்குது சின்ன வயதில், 74 75 அன்னைக்கிளி பீரியடுக்கே நான் சினிமா உடைய நிழல் என்பதில் படிஞ்சிருச்சு. அண்ணன் எழுதுகிற படங்களுக்கு எல்லாம் கூட போய் அவரோட பெட்டியை தான் இப்போ அவருக்கு வேண்டியதை பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்து அங்கே இருந்து அண்ணன் கூடவே இல்லை, ராஜா இளையராஜானே
பாரதிதாசன் சார், இது மாதிரி எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு அண்ணனாக தான் தெரிவாங்க. எல்லோரும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை சர்வீஸ் சர்வீஸ் பண்ணி. நான் ஒரு பொடி பையன் தான் என்ன இன்றைக்கு வரைக்கும் இளையராஜானை வந்து டே வாடா ஆப் ட்ராயர்னுவார். என் பொண்ணுக்கு கல்யாண பத்திரி கொடுக்க போகிறப்ப டே நீ சின்ன பையன்டா நீ ஆப் ட்ராயர்றான்னு சிரிச்சுக்கிட்ட. அப்படி தான் அதே பேசணும். ராசையா அப்படின்னு சொல்லிட்டு 1994 பிரபுதேவாவுடைய நடிப்பில் வெளிவந்தது. ஸோ நம்மளுடைய மாஸ்டர் இளையராஜா சார் மியூசிக் எல்லா பாட்டும் ஹிட்ல எல்லாம் ஹிட் எல்லா பாட்டும் சம்மந்தம் வெரைட்டியாக இருக்கும். திண்டுக்கல் திண்டுக்கல்னு ஒரு குண்டு குண்டா ஆளுகளை வச்சு பிரபுதேவா வச்சு கலைஞர் ரொம்ப வித்தியாசமான முயற்சி நிறையா பண்ணி போகிற காதல் வானிலைன்னு ஒரு பாடல் வந்து தாய்லாந்தில் எடுத்து மஸ்தானா மஸ்தான் சொல்லி பௌதாரணி பாடினாங்க முதல் முதல். ஆமாம் ராஜாண்ண நல்ல பாட்டு. எனக்கு அந்த படத்தில் பெரிய பாடல் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ராசையா கண்ணன் தான் என் பேர் சொல்லுவாங்க. என் அண்ணன் வந்து இப்படி அன்னக்கிளி செல்வராஜ்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி எனக்கு வந்து ராசையா கண்ணன் இண்டஸ்ட்ரியில் வந்து மக்களுக்கு எல்லாம் இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே ராசையா கண்ணன் தான் கூப்பிடுவாங்க. கண்ணன் கூட பல கண்ணன் இருந்தால் கூட ராசையா கண்ணன் தெரியும் சட்டுன்னு தெரியும் என்னைய. அது எப்படி சார், அது எப்படி உருவாச்சு ராசையா படம்? நீங்கள் வந்து நான் ராசையா படம் உருவானது காரணம் வந்து நான் டைரக்டர் லியா தலியாசன் எழுத்தாளர் ரசனகர்த்தா ஏழை ஜாதி எங்கள் முதலி கட்டளை கேப்டன் ப்ரோ அதெல்லாம் பண்ணவர். அவரோட பல படங்கள் நான் கோட்டாக்கில் ஒர்க் பண்ணேன். அதில் உதவி ரசனகர்த்தா வந்து ஏழை ஜாதி படத்தில் விஜயகாந்த் நடித்த படத்தில் அந்த படம் எழுதும்பொழுது கோரியோகிராஃபிக்கு பிரபுதேவா வந்திருந்தார். ஒரு பாட்டு கோரியோகிராஃபி பண்ணார் ப்ளஸ் டான்ஸ் பண்ணார். கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்லா இடம் பார்த்து கொடுத்தாண்டான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பண்ணும்பொழுது எனக்கு அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அதுக்கடி அதில் நான் வந்து ஒரு திட்டம் போட்டு ஒரு கதையை அண்ணன்கிட்ட கேட்டு ராசையான்னு சொல்லி ஒரு இந்த வில்லேஜ் நேட்டிவிட்டி அண்ணனுடைய படங்கள் எல்லாமே அன்னைக்கிலே கிழக்கப்புறையில் முதல் மரியாதை சின்ன கவுண்டர் கடவுள் எல்லாமே அண்ணனுடைய படம் நேட்டிவிட்டி பேஸில் தான் ரொம்ப பெரிய ஹிட்டான படம். நம்ம சென்டிமெண்ட்டாக இருக்கும் அண்ணன்கிட்ட ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி அது அது அப்படிதான் என் ராசையா பயம் இல்லை சார் உள்ளே கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம். எனக்குலாம் ஒன்றுமே இல்லை. எனக்குலாம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்த பையன் நான் அவர் பார்த்து வளர்ந்த பையன் நான். நான் அவங்கள ராஜாண்ணன் நான் மதுரையிலே பார்த்துட்டேன். மதுரையில் அண்ணனுடைய நண்பர்கள் தானே என்ன அதனால் வாடா படம் தானே என்ன பேசுவாங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஒரு பிரமிப்பும் ஆச்சரியமும் வியப்பெல்லாம் இல்லை. அவங்க அண்ணன் அவங்க பாரதராஜா இளையராஜனா அண்ணன் மாதிரி தான் எனக்கு எனக்கு ஒரு வேறு. ஆமாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி நானே அப்படியே தான் நடத்தினேன். ஒரு இடத்துல ஒரு பாட்டு வந்து காதல் வானிலேன்னு ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. காதல் வானிலே அந்த பாட்டு கேட்டு அது ட்வீனா எனக்கு சொல்கிறப்ப நான் அவர் வேறு ஒரு இதில் வச்சுருந்தார். அப்போ கவிஞர் வாலி ஐயாலாம் இருந்தாங்க. அவங்க நான் கேட்டுட்டு எனக்கு இது வந்து டுயட்டாக கூட நல்லாயிருக்கும் என அப்படின்னு நான் சொன்னேன். யாருமே சொல்ல முடியாது நான் அது அவ்வளோ ஒரு பீரியடில். ஆனால் இந்த டியூன் வந்து நல்லா டுயட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் கூட நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதான் போட்டார். மற்ற யாரும் அந்தாலும் கண்ணிலேயே எரிச்சிடுவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இதை இதை நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் வந்துட்டு அசோசியேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலா சார் கூட இணைஞ்சது எப்படி? பாலா முதல்ல என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். நான் 92 அவர் பாலமந்திரா சார்ட்டை இருக்கும் பொழுதே நான் வந்து எனக்கு பழக்கமாயிட்டார். நம்ம குடும்ப சினிமா குடும்பம்னால எனக்கு நல்லாவே அவர் பரிச்சயம் இருப்பார். என்ன சந்திக்க வருவார் நான் அவரை சந்திக்க போவேன். அப்போ நான் ராசையா படம் பண்ணும்பொழுதும் அப்போ அடிக்கடி தொடர்புள்ள இருந்துச்சு. அப்படியே என்னுடைய படங்கள் ராசையா பண்ணி முடிச்சு எனக்கு ஒரு ஒரு இடைவெளி எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த இடைவெளி கூட நானாக ஏற்படுத்திக்கிட்டதான் அந்த படம் நல்ல படம் ரெவன்யூ அம்மா கிரியேஷன்ஸுக்கு லாபம் தான் அந்த படம் ஓடின படம் அந்த படத்தில் ஒன்று சிவாசாருக்கு. ஆனாலும் அதுக்கப்புறம் என்னுடைய நான் வந்து எனக்குன்னா பெரிய அதை சொன்னேன் நான் எதுவுமே பின்னாடி ஓடவே இல்லை. ஒரு சென்னையில் இருக்கிற அஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. ஏன்னா கொஞ்சம் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து அந்த இளமை பிராயத்தை சொகுசாக தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் கூட இருந்தனால அண்ணனுக்கு வசதி வாய்ப்பு அண்ணன் இம்போர்ட் கார் முதற்கொண்டு இருந்தது கார்கள் அப்படி இருக்கிறதுனால தரமாகவே அப்படி வாழ்ந்து எனக்கு பெரிய இது வரல. ஒரு ஃபேஷன்னான்னு வரல. அப்படி அப்படியே ஒரு சினிமா ஒரு அப்படி தான் வந்தேன் நடத்துகிறேன். ஒரு இந்த ரொம்ப பேர் கேட்பேன் எனக்கு ரொம்ப வேப்பாக இருக்கும் ஐயோ இப்படிலாம் சினிமா கண்டி வாழ்க்கை அப்படி ஒரு அர்ப்பணிப்பான சினிமாவுக்கு நான் உள்ள வரல. கொஞ்சம் லைட்டர் வைனாக தான் அப்படி வந்து பண்ணதுனால எனக்கு எதுவுமே எனக்கு பாதிப்பாகவும் இல்லை இழப்பாகவும் இல்லை. வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதா நினைக்கிறேன். அதனால் எனக்கு எந்த கேப்பும் எனக்கு தெரியல. அப்போ பாலா வந்து நண்பராக்கல அவர் பாலா படங்களுக்கு அப்படியே நான் கடவுளுக்கு நான் ஒரு கதை சொல்ல போனேன் அவர்கிட்ட ஒப்பீனியன் காட்டி பாலா அந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் தேனியில் பார்க்க போனேன். அப்போ ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தார் அவர் அந்த சொல்லி நான் கதை சொல்ல மாட்டே சொன்னார் நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேளுங்க அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கதையை அப்புறமா சொல்லுங்கன்னாரு. சார் சொல்லுங்கள் பாலா அப்படின்னு நான் கடவுளை சொன்னார். நான் கொண்டு சொன்ன உடனே அப்படியே டன்னே இப்படி வளவழுத்து போச்சு எனக்கு கதையை கேட்ட உடனே. அப்போ அப்போ தான் ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என் கதையில் சொல்கிறதுக்கு வாயே வரலை. அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது படம் அப்போ சொன்னேன். இந்த படம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வரும் நான் சொல்கிறது உண்மை. அந்த அவார்டு படம் நீங்கள் தென்னாட்டு சத்யஜித்ரே அப்படின்னு
சத்யஜித் வட இந்தியாவில் வாங்க, நீ தென்னாடு சத்யஜித். ஆமாம், அங்கே கதை கேட்ட சொன்னேன் படம் வந்து அப்படி ஒரு இது கலப்போம். அதே மாதிரி அப்படின்னா அது மாதிரி அது கூட அப்படியே அந்த படங்கள் அப்படி நண்பராகவும் ஒரு பண்ணிடு, அவ்வளோதான், ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். கண்ணன் சாருடைய இரண்டாவது படம் விவேக் சார் வச்சுருக்கு நான் தான் பாலா, அது எப்படி உருவானது அதை பற்றி? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் அவருடைய மைத்துனரை பற்றி சொன்னார். ஒரு மைத்துனர் வந்து கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார். காலையில் அந்த அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அந்த அந்த சம்பிரதாயெல்லாம் முடிச்சுட்டு வேஷ்டிலாம் கட்டி அர்ச்சனை பண்ணிவிட்டு சைக்கிளில் வீட்டுக்கு வந்து அந்த வேஷ்டிலாம் கழட்டி போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு திருப்பி வந்து வேற ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த ரெண்டு விதமான வேலை செஞ்சார். ஒரு கோயில் பணி இறை பணி அது, அது மனசுக்கு வயிற்றுக்குன்னு ஒன்று செஞ்சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணார், அது வயிற்றுக்கு. அப்போ ஒரு ரெண்டு நிலை எடுக்கிறது இல்லையா, ஒரு அதுவும் சேவை பண்ணப்பான்மை, இதுவும் சேவை தான், ரெண்டுமே. அந்த ஒரு கேரக்டர் ஸ்டேஷன் ஒன்று புதுசாக இருந்துச்சு. ஒரு பிராமின் வந்து இப்படி ரெண்டு விஷயத்தில் வந்து பண்ணுறேன், சேவை பண்ணுறேன். ஒரு பிராமினுக்கும் ஒரு நான் பிராமினுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நான் பிராமின் கொலைகாரனாக இருந்துட்டான், கதை பேச தான் எல்லாம். நான் பிராமின் கொலைகாரன்னு நான் சொல்ல வரல, அவர் கொலை இதுபடியே ஒரு கேரக்டராக இருந்தானா எப்படி இருந்தாங்க, என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தேசிய விருதுக்காண்டி இந்த படத்தை நான் எடுத்து பரவல் நினச்சேன். ஒரு கோயில் அர்ச்சகருக்கும் ஒரு கொலைகாரனுக்கும் ஏற்பட்ட நட்பு என்ன அப்படின்றது அது பரவலாக பேசப்படுச்சு. சில நாடுகள் அவார்டும் கிடச்சிச்சு. ஸோ தொடர்ந்து கெரியரில் உங்களுடைய கெரியரில் சினிமா மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுடைய அண்ணன் காலத்துலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பயணம் பண்ணி முதல் படமே இளையராஜா சாருடைய மியூசிக்கில் கண்டிப்பாக. ஸோ அடுத்து இரண்டாவது படம் இப்போது வந்தாச்சு, மூணாவது படத்துக்கு வந்தாச்சு. இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கீங்க, கரிச்சாங் குருவி வந்தாச்சு, இந்த மொமெண்ட் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் கேட்க போகிறேன். கரிச்சாங் குருவி உருவானவருடைய கதையை பற்றி பேசலாம். ஒரு சின்ன பறவை தான், சின்ன பேர்டு அது, சின்ன ஒரு குருவியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கருப்பாக இருக்கும் கரிச்சாங்குருவி. ஆனால் ரொம்ப வல்லமை புரிந்தது, ரொம்ப வீரத்தில் ரொம்ப சளைக்காதது. அது பெரிய பருந்தே வந்து வந்தால் கூட அது போய் இது போய் மோதும், அதை அதோட மேலே அதை அதை மேலே உயரத்துக்கு அனுப்பிச்சிடும். அந்த கூட்டுக்கு முட்டைக்கிட்ட எடுக்காத வந்துச்சுன்னா இந்த பறவை சின்ன பறவை தான், அந்த அவ்வளோ பெரிய பரு பல்லு வல்லூர் அந்த கழுகு அந்த பருதுகள் இது போய் தாக்கி ரெண்டு மூணு சேர்ந்து கத்தி கத்தி அதை தள்ளி மேலே போயிடும். அந்த மாதிரி ஒரு வீரம் அந்த பறவைக்குள்ளே இருக்குது. இது சங்க இலக்கியத்தில் பதிவாக இருக்குது, அதை தான் நான் டைட்டிலாக வச்சேன். ஒரு வீரமான பறவை, சின்ன பறவை ஆனால் வீரமாக இருக்கும். தயாரித்து இயக்கணும் அப்படின்ற ஐடியா இப்போ வந்தது சார்? இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தான், சூழ்நிலை தான் காரணம். எல்லாம் ஆசைப்பட்டு வரல, எல்லாமே வந்து ஆங்கிலத்தை சொல்லப்படா ஆக்சிடென்டல்னு வாங்கலாம், ஒரு வாரம் சொல்லிடுவேன். விபத்து தான், நான் வந்து என்னென்னமோ நினச்சி பண்ணேன், கடைசியில் வந்து நான் தயாரிப்பாளர் வந்துட்டேன். ஆமாம், அது வந்து நண்பரோட வச்சு ஆரம்பித்து பண்ணோம், கடைசியாக நானே மற்ற ரெண்டு நண்பர் ரெண்டு ஒரு பார்ட்னர்ஸோட ஆதரவில், ஒரு என் இளங்கோன் ஒருத்தர் அப்புறம் சந்திரா சண்முகம் சொல்லி அவங்களுடைய ஆதரவில் இந்த படத்தை நான் ஏக்கி தயாரிக்க முடிஞ்சிச்சு. அது ரெண்டு பார்ட்னர்ஸ் இந்த படத்தை முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த இயக்குனர் தான் என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. சூழ்நிலையை வந்து என்னுடைய கட்டத்தை மாற்றிச்சேன், தயாரிப்பாளராக மாற்றி. இப்போ பார்க்குறீங்களே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி இப்போ தான் வந்து ஒரு விடிவு காலத்தை நண்பர் விஷால் கொடுத்துருக்கிறாரு. இப்போ தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இது 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 கால வரைக்கும் நான் வந்து ரொம்ப இன்டர்வியூ கொடுக்குற நண்பர்கள்லாம் கேட்டாங்க, நான் சொன்னேன் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நேற்று செல்வம் பிரசாத் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிற நம்மளை தவிர மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷமாக இல்லைன்றது உண்மையாக இருந்துச்சு. ஏன்னா எந்த விதமான ஒரு மளிகைக்கடை ஒரு சாதாரண பலசரக்கடை வச்சுருந்தா கூட ஒரு பழைய பேப்பராக மிச்சமாக இருக்கும், எல்லாம் ரேக்காவது மிச்சமாக கிடைக்கும். இதில் வந்து சினிமாவில் வந்து படம் ரிலீஸ் ஆகி போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே ஜீரோவாக இருக்குது, அதில் ரிட்டர்ன்ஸுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றது இருந்துச்சு. ரொம்ப அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கெல்லாம் இப்போ தலைவராக விஷால் வந்ததுனால இப்போ இனி நம்பிக்கை இருக்குது. இன்னும் என்ன விட இப்போ மூணு மாதம் கழித்து நாலு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து வர்ற சினிமாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வரும், லாபகரமாக இருக்கும், ஏமாற்ற முடியாது. அதை கரிச்சாங்குருவியில் பண்ணக்கூடிய லீட் ரோல்ஸ் பற்றி பேசலாம், யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, என்ன முகங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க இந்த படத்தில்? நல்ல கேள்வி. இந்த படத்தில் முக்கியமாக நடித்தது கதாநாயக, அந்த லீட் ரோலில் அந்த இந்த கதை தான் கதை கதையை தான் கதாநாயகன் சொல்வேன். சப்ஜெக்ட் வைஸ் தான் நம்ம ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஒரு பையன் சந்தோஷ் அருண் ஒரு பையனை அறிமுகப்படுத்திருக்கிறேன், நல்ல ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ட்ரிபிள்இ முடித்த பையன், விப்ரோல் ஒர்க் பண்ண பையன் வந்துட்டான். வந்து சொல்லி அவனுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் சில இடங்களில் கிளாஸஸ் போனாப்பில், அதுக்கப்புறம் என்னுடைய இது நான் என்ன பாலகிட்ட கற்றுக்கிட்டோனோ இயக்குனா இருந்து நடிகர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும்னோ அந்த விஷயத்தை நான் இந்த பையன்கிட்ட சொல்லி புரிய வச்சு ஓரளவு அந்த பையனை நடிக்க வச்சுக்கேன். அப்புறம் சுனு லட்சுமின்னு இப்போ அறம் பார்த்துருப்பீங்க, அந்த அறமில் அந்த சுமதியாக நடித்த அந்த கேரக்டர் அது சுனு லட்சுமியும் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த சந்தோஷ் அருணனும் சுனு லட்சுமியும் பண்ணுறாங்க. இதை தவிர நடிகர் ஜெகன் நம்ம
விஜய் ஜெகன் அவர் வந்து ஃபுல்லாக அவர் ஒரு ஹீரோ மாதிரி பேரலில் இணைய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கிறாரு. பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும், ஸ்டன்னிங்காக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்கார் படம்ன்றது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துலேருந்து அவருக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவார். மற்றபடி வாய்ப்புகள் அப்புறம் கோவைச்சர்லா, நான்கடூர் ராஜேந்திரன், சென்ராயன், ஆர் விவேக், மட்டி விகேந்திரன், அப்புறம் நண்பர் ஜெரால்டுன்னு என்னுடைய நண்பர். அவர் நல்ல பிரமாதமான ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு தாய்மாமன் கேரக்டர், பல ஊர்களில் இருக்கிற உண்மை கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிடுறாரு. அப்புறம் இளங்கொண்டு நம்ம படத்தில் நடித்த ஒரு பார்ட்னர், அவர் நல்ல சிறப்பாக ஒரு அப்பா கேரக்டர், அவர் ஒரு கை இல்லாதவராக நடிச்சிருக்கிறாரு. ஒரு கையில் சகசலம் பண்ணியிருக்கிறாரு. பீடியை வந்து ஒத்த கையிலே பற்ற வச்சு பழைய ரஜினி சார் பண்ணுற மாதிரி என்ன பண்ணி ஒரு கிராமத்து கேரக்டராக இருக்குது. தாஜூர் ஒரு மியூசிக் பண்ணிக்கிறாரு. நான் முத்துக்குமார் வந்து எல்லோரும் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இலங்கை கவிஞர் அஸ்மின் ஒரு கவிஞர், அந்த அம்மாவுக்கு வானமே இடிந்ததமான ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கு பாடல் எழுதினவர். அவர் வந்து நம்ம படத்தில் சண்டாளியேன்னு ஒரு பாட்டு எழுதிக்காரு. நீங்கள் அதை வேணால் போட்டு நீங்கள் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிக்கணும். ரொம்ப இப்போ இப்போயே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த சாங், ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசுகிறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு அப்போலேருந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது இப்போது யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எடிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கோரியோகிராஃப் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படி நீங்கள் தேடி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்களா, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இவங்க பண்ணால் தான் இந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணிங்களா ஆர்டிஸ்ட்டு? உண்மையை சொன்னால் ரெண்டுமே கலந்தது தான். எனக்கு கம்ஃபர்டபிளாக இருக்கணும், தேடியும் வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல விஷயம் உள்ளவங்களுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கணும், அது நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம ரொம்ப சின்ன படம் தான் எடுக்கிறோம், பெரிய ஆட்கள் வச்சு பண்ணோம்னா பேமெண்ட் பெருசாக பண்ணணும். எல்லாருமே எனக்கு பழக்கம் தான். பிசி ஸ்ரீராம் சார்லேருந்து எனக்கு நல்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் பிசி ஸ்ரீராம் சார். எல்லாருமே எனக்கு தெரியும் என்னைய இண்டஸ்ட்ரியில். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட போய் பண்ணோம், ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவுட் யூனிட் சார்ஜ் கூட என்னால் சந்திக்க முடியாது, கொடுக்க முடியாது, அந்த யூனிட் பில் கூட என்னால் கொடுக்க முடியாது. அதனால் சின்ன கேமராமேன் நல்லா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. அதில் எம்ஏ ராஜதுரன் ஒருத்தர் கேமரா பண்ணிக்கார், ராஜமுண்டா நல்லா பண்ணிக்காரு. அது மாதிரி கோபி கிருஷ்ணான்னு சொல்லி எடிட்டர் தனி ஒருவன்லாம் பண்ணவர், அவர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. வைரபாலன் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. அதனால் என்னோடய கூட நண்பர்களாகவும் இப்படி இருக்கவங்க கலந்த மாதிரி தான் போட்டு பண்ணியிருக்கேன். பிளாட் ஆஃப் த ஸ்டோரி பற்றி பேசலாம். அது ஒரு உறவு சிக்கல் தான் கதை. இது வில்லேஜில் இருக்கிற ஒரு வில்லேஜ் பேஸ்ட் வில்லேஜ், அதில் 100% சந்தேகமே இல்லை. வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். அதுதான் சண்டாளியன்னு பாட்டு சொன்னல, சண்டாளியே அப்படின்னு ஒரு பாட்டு வந்தாலே அது வில்லேஜ். அதெல்லாம் ஒன்று கேரக்டர்ஸ் எல்லாம் வில்லேஜ் கேரக்டர்ஸ் தான். நான் கேரக்டர் ஸ்டேஷன்லாம் புதுசாக இருக்கும். நிறைய ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட மாட்டம் இருக்கிறவனா, காப்பி டி இன்ஸ்பெக்டர் வரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும், ஹீரோயின் வந்து பீடி சுற்றுற பொண்ணாகவும், திருநெல்வேலி மாவட்டத்தில் பீடி சுற்றுவாங்க. பீடி சுற்றி கவுண்டிங் அது எண்ணிக்கை தான், சாயந்தரம் அடைச்சி அந்த ஏஜென்ட் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒரு தாய்மாமா கேரக்டரும் எல்லாமே லைவ் கேரக்டர்ஸ் தான். அந்த கிராமத்தை சார்ந்த அந்த களமும் அந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரம் அங்கே இருந்தால் எடுத்துருக்குறோம். சோராசிமா கிராமத்தை லொக்கேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், தாமிரபரணி எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்குதோ அந்த நதியை போக்குலேயே படம் நிறைய இடத்துல எடுத்துருக்குறோம். ஒரு அருவி கும்பாவூரிட்டின்னு ஒரு அருவி கேரளா பார்டரில் இருக்குது. அது செங்கரை, அது மாதிரி மேக்கரைன்னு ஒரு இடம், செங்கோட்டை, சுந்தரபாண்டியபுரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அழகான வில்லேஜ், மனித சார் கட்டின ஒரு வில்லேஜ். இந்த மாதிரி பல இடங்களில் முழு குற்றாலம் முழுக்க முழுங்க அது சரௌண்டிங்லேயே படம் பார்க்கும்போது. ப்ரொடியூசராக ஒரு இயக்குனராக இந்த படம் ட்ராவல் பண்ணது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னும் போது கையை தாண்டியும் போயிடக்கூடாது, அதே மாதிரி படமும் நல்லா வரும். இது ரெண்டையுமே ஒரு ஆள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, என்ன மாதிரி அனுபவம் கிடைச்சிச்சு உங்களுக்கு? ஷார்ட் வச்சுருக்கிறப்பையே பேட்டாக்கு காசு வந்துருச்சா, வெளியில் போன அனுப்பிச்சி விட்டேன், நண்பர் குழந்தை வேணுன்னு அவர் ஒரு இடத்துக்கு போட்டேன், பேட்டாக்கு போயிருப்பார், அந்த பாப்பேன் குழந்தை வந்துட்டாரா வந்துட்டுருக்குறத வரேன்னு சொல்லிட்டாரு, கிடச்சிருச்சாம்மா கிடச்சிருச்சு அப்பா ரைட், அப்புறம் வா நீங்கள் என்ன அப்படின்வேன். இந்த மாதிரியாக தான் ஒரு படத்தை ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே பெரும் போராட்டம் தான். அவ்வளோ சாதாரணமே இல்லை சின்ன படங்கள். ஆனால் நோ பெயின் நோ கெயின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணும், வேறு வழி இல்லை. அதெல்லாம் நம்ம அதை கஷ்டமாக சொல்லக்கூடாது. ஒரு என்ஜாய் பண்ணணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும், நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னா நமக்கு கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இல்லைனா எதுவுமே கிடைக்காது, சுகமாக கிடைக்காது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல கேம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது எல்லாமே கஷ்டம் என்ன, நம்ம யாரும் கஷ்டப்படுது, நம்மளாக விரும்பி தான் வந்துட்டோம். விபத்து ப்ரொடியூசரானோ இயக்குனராக இருந்து நம்ம விரும்பி தான் அந்த நேசித்து தான் உள்ளே வர்றோம். அதனால் ஒன்றும் இல்லை, நல்ல நிறைய நண்பர்கள் ஆதரவு இருந்ததுனால என்னால் நல்ல விஷயங்கள் பண்ண முடிஞ்சு. எனக்கு ஃபினான்ஸ் ஏற்பாடு இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ஷூட்டிங் போகிறதுக்கே ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. போக முடியாதுன்ற மாதிரி கட்டத்தில் நண்பர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி இந்த குழந்தை வீடுன்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி அவருடைய நண்பர் ஒருத்தர் கூட்டு வந்துட்டு மிஸ்டர் சேகர் சொல்லி
நான் ரொம்ப பழக்கமே கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் ஷூட்டிங் போங்க சார் அப்படின்னா, அதுதான் அந்த வேல்யூ. நம்ம நடந்துக்கிட்ட விஷயத்தில், நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற விஷயத்துலேயும் அந்த குழந்தைவேலுன்ற நண்பரும் சேகர்ன்ற நண்பரும் நமக்கு ஒரு கொடுத்தது. இல்லைன்னா நான் படமே கேன்சல் பண்ணி விட்டுருப்பேன். ஒரு வர வேண்டிய பணம் வரல, அவர் இறந்தவும் போயிட்டார் அவர், அதனால் எனக்கு செட்பேக் ஆகிடுச்சு. அப்படி கட்டத்தில் ஒரு நண்பர்கள் வர்றாங்க, படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படைப்பாளியாக நம்மளை தூக்கி விட்டாங்க, அந்த படம் ஆகிட்டு போச்சு. அந்த கட்டத்தில் போகிறப்ப நம்ம நண்பர் ஜெரால்னு சொல்லி எழுதின அவர் வந்து என்ன பண்ணார், என்ன கேட்கவே இல்லை உங்களுக்கு, என்ன என்ன உங்களுக்கு என்னென்ன வேணும். அப்போ அவர் ஒரு ஏற்பாடை பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி நண்பர்கள் தான், சுற்றி சுற்றி என்னோட நண்பர்களுக்கு தான் இந்த படம் வெற்றியாக நண்பர்களுக்கு தான் அந்த படம் சமர்ப்பணமாகினேன். அவங்களால தான் அந்த படம் முடிச்சு. அதனால் நான் சும்மா தயாரிப்பாளன்றது நான் எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்னோட உறவு முறைகள், என்னுடைய ரிலேஷன்ஸு, ஒய்ஃப் சைடில் இருக்கிறவங்க, நம்ம இப்போட சிஸ்டர்ஸு, அங்கங்கே அப்படி நிறைய இன்னொரு பிரதர் கூட இருக்கிறாரு. அவர் நான் எனக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே ஷூட்டிங் நடக்கிறப்ப அங்கே ரூபா ஏற்பாடு பண்ணி அக்கௌண்ட்டில் போடுவார். இப்படி தான் ஒரு கூட்டு முயற்சி தான், இது எதுவுமே இல்லை. இது சும்மா அடையாளத்துக்கு வேணால் நான் தயாரிப்பாளர் சொல்லலாம். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இருக்குது, ஆனால் இப்போ என்ன, நான் தெளிவான இப்போ தலைவர் வந்ததுனால ரிலீஸ் கொண்டு போயிடலாம். ரிலீஸுக்கு அப்புறம் மக்கள் திருப்பியே மகேஷன் திருப்பி போன மாதிரி, ஆமாம், அது மக்கள் வந்து ஒரே கொடுப்பாங்க. வெற்றியும் கிடைக்கும் சொல்லிட்டு கலக்கல் சினிமா சார்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.